வெல்கம் டு காய்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்ட்டா ரெண்டு வகையான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சிட்டு வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்டவ்ல ஒரு pan வச்சிருக்கேன் pan நல்லா சூடு வந்துச்சு 1/4 கப் உளுந்து எடுத்துர்க்கேன் இது வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் फ्लेம்லயே வச்சு வறுத்துக்கலாம் ஏனா உளுந்து வந்து கலர் மாறிர கூடாது வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும் உளுந்து வந்து கலர் चेंज ஆகல ஆனா நல்ல வறுபட்டு வாசனை வந்துச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்ல ஆற வச்சு நைஸா பவுடர் பண்ணிக்கணும் வறுத்த உளுந்த நல்ல ஆற வச்சு பவுடர் பண்ணியாச்சு சலிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் இடியாப்பம் மாவு 2 டேபிள்ஸ்பூன் நல்ல காய வச்ச எண்ணெய் கொஞ்சமா ஒரு 2 பிஞ்ச் பெருங்காயத் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் mix பண்ணி விட்டுப்போம் கையிலேயே நல்லா எல்லா பக்கமும் பிசைஞ்சு விட்டுட்டு அதுங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கணும் தண்ணி ஒரே அடியாவும் சேர்த்திர கூடாது தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் மாவு வந்து நல்ல பிசிறலாத அளவுக்கு இந்த அளவுக்கு சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கணும் முறுக்கு புளி இருக்கு இந்த தேன் குழல் அச்சு எடுத்துர்க்கேன் உள்ள சேர்த்துட்டு மாவு ஒட்டாம வரதுக்கு நல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் மாவு இப்படி நல்லா உருட்டிட்டு அச்சுல சேர்த்தலாம் இன்னும் கூட கொஞ்சம் மாவு வச்சுக்கலாம் முடி போட்டாச்சு முறுக்கு நல்ல புளி வருதான்னு புளிஞ்சு பார்த்துக்கலாம் நல்ல புளி வருதான்னு பார்த்தறலாம் நல்லா வருது மாவு பக்குவம் கரெக்டா இருக்கு ஸ்டவ்ல ஒரு pan வச்சு எண்ணெய் காய வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சான்னு பார்த்தறலாம் பாருங்க போட்ட உடனே மேலே வந்திருச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு புளிஞ்சு வச்சிருக்க முறுக்கு சேர்த்துக்கலாம் முறுக்க போட்ட உடனே திருப்பி விட கூடாது கொஞ்ச நேரம் நல்லா அந்த எண்ணெய் கொதிக்கிறது அடங்கனதுக்கு அப்புறம் தான் திருப்பி விடணும் இன்னொரு முறுக்கையும் போட்டுக்கிறேன் எண்ணெய் கொதிக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் போட்ட முறுக்குக்கு கொஞ்சம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு திருப்பி விட்டுக்கலாம்
தேன்குழல் முறுக்கு நமக்கு எப்பவுமே வெள்ளையா இருந்தா தான் நல்லா இருக்கும், சிவக்க விட்டுற கூடாது. இந்த முறுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து எண்ணெய் அடங்க ஆரம்பிச்சிருச்சு, எடுத்துடலாம். தேன்குழல் முறுக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. சிம்பிளா மாவு வந்து உடனே அரிசி காய வச்சு அரைச்சு செய்யணுங்கறதெல்லாம் இல்ல, இடியாப்ப மாவு வச்சு டக்குன்னு எப்ப நினைச்சாலும் ஈஸியா செஞ்சிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம காய்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இன்ஸ்டன்ட் கார முறுக்கு எப்படி செய்யறதுங்கறத பாக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அரை கப் பொட்டுக்கடலைய இதை நல்லா நைஸா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இன்ஸ்டன்ட் முறுக்கு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சலிக்கிறதுக்காக ஒரு ஃபில்டர் போட்டு வச்சிருக்கேன். இதுல இடியாப்ப மாவு 1.5 கப் எடுத்துக்கிறேன். இது வீட்டுல அரைச்ச இடியாப்ப மாவா இருந்தாலும் சரி, இல்ல கடையில வாங்குற மாவா இருந்தாலும் சரி, எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1.5 கப் இடியாப்ப மாவு சேர்த்தாச்சு. அதோட 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு, ரெண்டே சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். கட்டிகளா இருக்கிறத சேர்க்க வேணா எடுத்து வச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் எள்ளு, எள்ளு இல்லனா சீரகம் ஓமம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் நல்ல சூடான எண்ணெய், எல்லாத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஸ்பூன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கைய வச்சோம், நல்லா எல்லா பக்கமும் உப்பு மிளகாத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கையில மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கலாம். அரிசியோட அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி இழுக்கும். இவ்வளவுதான் நம்ம தண்ணி அளவு கரெக்டா சொல்ல முடியாது. ஒரு சில அரிசி மாவு வந்து தண்ணி கம்மியா இழுக்கும், ஒரு சிலது நிறைய இழுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நல்லா மாவு சாஃப்டா வர்ற அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். முறுக்கு புழியறதுக்கு நான் இந்த அச்சு எடுத்திருக்கேன், ஸ்டார் அச்சு. உள்ள மாவு பிடிக்காம இருக்கிறதுக்கு நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். மாவு எப்படி கொஞ்சமா எடுத்து உருட்டி அச்சுல சேர்த்துக்கலாம். ஒரு பிளேட்ல ஒரு கரண்டி எடுத்து வச்சிருக்கேன், அத லைட்டா முறுக்கு சுத்தி விட்டு புழிஞ்சுக்கலாம். முறுக்கு பிரிஞ்சு வராம இருக்க ஓரங்களை லைட்டா அழுத்தி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, எண்ணெய் ரொம்பவும் காய விடக்கூடாது. ஸ்டவ்வையும் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு புளிஞ்சு வச்சிருக்க முறுக்க ஒன்னொன்னா போட்டுக்கலாம்.
முறுக்கு போட்ட உடனே பிரட்டி விட்டுறக்கூடாது, ஒரு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் வெந்து அந்த எண்ணெய் கொதிக்கிறது அடங்கினதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் கொதிக்கிறது அடங்கிருச்சு, இப்படி முறுக்கு திருப்பி விட்டுக்கலாம். முறுக்கு நல்லா வெந்து எண்ணெய் சுத்தமா அடங்கிருச்சு, எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் சிம்பிளா நம்மளோட இன்ஸ்டன்ட் முறுக்கு, கார முறுக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நம்ம நம்மளோட இன்ஸ்டன்ட் முறுக்கு, கார முறுக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம